என்னோடய பெயர் வந்து சிட்ரஸு. நம்ம கடலூர் மாவட்டம் சேப்பலானதான் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழையும் சாமந்தி விவசாயமும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 8 ஏக்கர் சொந்தமாக இருக்கிறதுனால நிறைய மாறுபட்ட விவசாயங்களை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இது புதுசாக ஒரு புது முயற்சியாக வந்து இந்த வாழையும் சாமந்தி பூவும் கூடுதலாக பார்த்திங்கன்னா குண்டுமணி இந்தமாரி பூக்களை வந்து நம்ம விவசாயத்தில் ஒரு வருங்காலங்களில் எப்படி ஒரு லாபம் வந்து குறைந்த நிலங்களில் வந்து எப்படி ஒரு லாபத்தை ஈட்டலான்றதுனால தான் ஒரு புது முயற்சியாக தான் இந்த வாழையும் இந்த சாமந்தியும் இந்த கூடுதலாக அந்த குண்டுமணி மாசமும் செஞ்சுருக்குறோம். இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணுது. இப்போது இந்த நிலத்தை நீங்கள் எப்படி நான் தயார் பண்ணுறீங்க? நிலம் பார்த்துட்டா விவசாயத்துக்கு வந்து நிலம் வந்து முதல்ல முக்கியமான காரணம். ஏன்னா நிலம் வந்து நல்ல முறையில் வந்து நம்ம தயார்படுத்தினா தான் அந்த விவசாயம் வந்து நம்மளுக்கு ஒரு லாபம் வந்து ஈட்ட முடியும். பொதுவாக வந்து நம்ம நிலம் வந்து ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே அதுக்கான சத்துக்களை வந்து மாட்டு சாணம் இந்தமாரி எதுவும் போடாமல் ரெடி பண்ணால் நம்ம வந்து அந்த விவசாயத்தை வந்து ஒரு லாபத்தை வந்து ஈட்ட முடியாது. பொதுவாக நிலம் எப்படி நம்ம தயார் பண்ணணுன்னா முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம போதுமான அளவு ஒரு ஏக்கர்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஒரு 4 வண்டி 5 வண்டி மாட்டு சாணங்களை கொட்டி அதுக்கு நல்லா தெளித்து விட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2 முறை வந்து ரொட்டேட்டரை விட்டு ஏறு ரொட்டேட்டரை விட்டு நம்ம ஏறு ஓட்டுறது பிறகு பார்த்திங்கன்னா திரும்பியும் ஒரு முறை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நாள் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பி ஒரு முறை ஓட்டிட்டு இப்போ வந்து வாழையாக இருந்ததுன்னா நம்ம வந்து போதுமான அளவு வந்து குழி நோண்டணும், இவ்வளோக்குள்ளே ஆழம் நோண்டணும்னு ஒரு கணக்கு இருக்கும். ஆனால் வந்து சாமந்திக்கு வந்து 2x2 அடிக்கு அகலத்துக்கு ஒரு கண் வச்சா போதும். இப்போ எவ்வளோ இடத்துல வந்து நீங்கள் வாழை விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க, அது மாதிரி இந்த இடத்துல எவ்வளோ கட்டைகள் இருக்குண்ணா அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வாழை விவசாயம் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 40 சென்டில் பண்ணிட்டுருக்கணும். இப்போ 40 சென்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400லேருந்து ஒரு 500 கன்றுகள் தேர்வு செய்யலாம். நம்ம வாழைகளுக்கான இடைவெளிகள் பார்த்திங்கன்னா 5 கன்று வந்து இடைவெளிகள் இருந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம கடந்த ஆண்டு வந்து புயலில் வந்து சேதமடைந்து மரங்கள் சாய்ஞ்சதுனால நம்ம இந்த இடத்துக்கு வந்து வாழையை வந்து நம்ம தார் மூலியமாக லாபம் ஈட்ட முடியாது. அதனால் ஒரு புது முயற்சியாக வந்து நம்ம இலைகளில் வந்து லாபம் ஈட்டலான்னு இப்போ வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். நல்லமும் ஒரு லாபமும் கிடச்சிட்டு அதுமாரி பார்த்திங்கன்னா சாமந்தியும் ஒரு எங்களுக்கு வந்து போதுமானாலும் ஒரு லாபத்தை கிடச்சிட்ருக்கு தொடர்ச்சியாக வந்து. நான் பல இடத்துல வீடியோ பண்ணும்போது பார்த்துருக்கேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வாழை தனியாக பண்ணுவாங்க, இல்லை வந்து சாமந்தி தனியாக பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் வாழைக்கு இடையில் வந்து சாமந்தி பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த கேள்வி வந்து எப்படி சொல்ல பதில் சொல்லணும்னா வாழை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போன இடங்களில் பார்த்ததுக்கான காரணம்னா வாழை வந்து நேராக வந்து உயரமாக வந்து தார் தள்ளுற அளவுக்கு வந்து அந்த வாழைகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு வந்து நம்ம கூடுதலாக சாமந்தி பண்ணுறதுக்கான முக்கிய காரணம்னா இதோட வந்து இது வந்து ரொம்ப உயரம் வந்து போகாது வாழை வந்து. அதனால் வந்து இந்த 90 நாள் வந்து குறுகிய நாளில் வந்து நம்ம சாமந்தி பண்ணோன்னா அதில் வந்து நம்மளால் ஒரு நல்ல லாபம் ஈட்ட முடியும். அதனால தான் அந்த நம்ம வாழையும் கூடுதலாக சாமந்தியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. இதில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைச்சிட்ருக்கு. இப்போ இந்த வாழைலாம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் இந்த சாமந்தியெல்லாம் 90 நாள் தான் அதோடய வயசு, எப்படி இருந்தாலும் அது பிடிங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடைவெளியை வேறு ஏதாவது பயிர் பண்ணுறீங்களா? நம்ம வந்து இடைவெளிகளை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழையை வந்து ஒரு சின்னதாக இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த சாமந்தி மாசில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வெயில் வந்து போதுமான அளவு கிடச்சிக்கிட்டு அது வந்து நம்மளுக்கு விவசாயத்தில் நம்ம லாபமும் கிடச்சிட்ருக்குது. ஆனால் வந்து இது கொஞ்சம் நாட்கள் அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா வாழை மரம் வந்து கொஞ்சம் உயரம் போகும்போது வெயில் வந்து வெயில் கிடைக்காது போதுமான அளவு. அதனால் வந்து எதுவுமே நம்ம கூடுதலாக வந்து இதில் வந்து விவசாயத்தில் வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்செடிகள்லாம் வந்து நம்ம பிடுங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வாழையில் மட்டுமே நம்ம வந்து கவனத்தை செலுத்தினா தான் அதில் வந்து நம்மளுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து ஆரம்பத்தில் சொல்லிருப்போம் உங்கள்கிட்ட. இது ஆரம்ப காலங்கள்லேருந்து 6 மாதம் மாசுன்றதுனால வாழைன்றதுனால நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம லாபம் கிடைத்தால் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக அதை பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து கூடுதலாக வந்து சாமந்தியை தேர்வு செஞ்சுற முக்கியமான காரணம் அதுதான். இப்போ இந்த வாழைகளுக்கும் சாமந்திக்கும் பராமரிப்புன்னு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து பராமரிப்பில் வந்து அதிகமாக இருக்காது. நோய் தாக்குதல் வந்து வாழைன்ற ஒரு விவசாயத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து வாழைக்கு வந்து நம்ம இலைக்காக பயன்படுத்தினால நோய் தாக்குதல் ஏற்படுத்த வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் இதுவே சாமந்தின்னு பார்த்திங்கன்னா அது நோய் தாக்குதல் வந்து ஆரம்பங்களில் வந்து ஏற்படும். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா தேமோ கரைசல் இல்லைன்னா பஞ்சகாவியம் பயன்படுத்தினா அதில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இப்போ இந்த வாழைகளுக்கு தண்ணீர் எப்படி பாய்ச்சிறீங்க, அது போல் இதோட இலையெல்லாம் வந்து விலை என்ன விலைக்கு நான் போயிட்டுருக்கு? இப்போ வந்து நம்ம வாழைக்கு வந்து தண்ணீர் பாசனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சலை பொறுத்து தான் வந்து தண்ணி எத்தனை நாளைக்கு ஒருத்தர பாசணும். இப்போ வந்து நம்ம 3 நாளைக்கு ஒருத்தர் 4 நாளைக்கு ஒருத்தர இப்போ வந்து நம்ம தண்ணி நேற்று தான் பாய்ச்சிருக்கோம் வாழைக்கு. இப்போ அதனால் வந்து அது நம்ம சரியான நாள் கணக்கம் சொல்ல முடியாது. வாழைக்கு ஒரு நாள் வெயில் வந்து ஜாஸ்தியாகி 2 நாளைக்குன்னு ஒரு டைம் பாசன மாரி வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து இலைகள் எப்படின்னு கேட்டீங்க, இலைகள் விலை எப்படி போகுதுன்னு கேட்டீங்க. இப்போ வந்து வாழை இலை பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளில் வந்து நம்மள்கிட்ட வந்து 5 ரூபாய் கூட வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் வாழை இலைக்கு இருந்தாலும் பூக்களுக்கு இருந்தாலுமே. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா வாழை இலைகள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இது வந்து முகூர்த்த நாள் கிடையாதுனால இப்போ வந்து நம்மள்கிட்ட 2 ரூபாயிலேருந்து 3 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது போய் பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து நம்ம வாரத்துக்கு வந்து 2 முறை வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இதில் இதுவும் அந்தமாரி முகூர்த்த நாளை பொறுத்து அந்த விலையை வந்து நம்ம சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா 20 ரூபாலேருந்து 50 ரூபா கூட போகும், 60 ரூபா கூட போகும். முகூர்த்த நாளில் வந்து அதிகமாக வந்து
சாமந்தி பூ வந்து விலைக்கில் வந்து அதிகமாக போகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து 40 சென்ட்டில் வந்து இது மாதிரி இந்த விவசாயம் பண்ணுறீங்கன்னு, இப்போது உங்களுக்கு மாதத்துக்கு இதுலேருந்து எவ்வளோ தான் லாபம் கிடைக்குது? மாதம் சொல்கிறதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து வாழை இலக்கில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. அது மட்டும் அது சாமந்தி வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து நம்மகிட்ட பறிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வாழை இலைன்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 இலை வரைக்கும் நம்மள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. அதுமாதிரி 1000 இலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி வந்து ஒரு 3000 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து வாரத்துக்கு வந்து 2 முறை எடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிளை வரைக்கும் நம்மளுக்கு போகும். 100 கிளைன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு 5000 வரைக்கும் போகும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாத வருமானம்னு சொன்னால் இந்த 2 விவசாயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு 30-40,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்கட்டைகள் வந்து வாழைக்கட்டைகளாக இருந்தாலும் சாமந்திகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சந்தைகளில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடரூர் சந்தை இருக்குது. சந்தைகளை வந்து வியாபாரிகள்கிட்ட வந்து இந்தமாரி எனக்கு வந்து சாமந்தி வேணும்னா கட்டை மாவணுன்னு அவங்களும் வந்து மொத்தமாக வந்து பல்காக வந்து 1000-2000 கேட்டால் நம்மளுக்கு வந்து அவங்கள்ட்டே கிடைக்காது. நம்ம சொன்னால் தான் அவங்க ஒரு 2-3 இடத்துல சொல்லி நம்மளுக்கு வாழைக்கட்டைகள் வந்து இவ்வளோ கட்டைகள் வேணும் அப்படின்றத. அவங்க வந்து வாழைக்கட்டைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரத்துலேருந்து பறிக்கிறது தான் வாழைக்கட்டைகள். ஆனால் வந்து நம்மளுக்கு அதிகமாக கேட்டால் கிடைக்காது, நம்ம முன்னாடி சொல்லி வச்சால் தான் கிடைக்கும். இந்தமாதிரி சாமந்தின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நர்சரி கார்டன்களில் கூட கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து சந்தைகள்லையும் சொல்லி கிடைச்சா அதுவும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் பல இடத்துல வீடியோ பண்ண போயிருக்கேண்ணா, எங்கே பார்த்தாலும் விவசாயத்தை வந்து ஒன்று வயதானவர்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து பண்ணுறது ரொம்ப கம்மி தான். நீங்கள் இதுக்குள்ளே வரத்துக்கான காரணம் ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து உங்கள்கிட்ட ஆரம்பமே சொல்லியிருப்பேன், நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன் சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு வந்து படிப்பு மேலே ரொம்பவும் ஆர்வம் கிடையாது. அதனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கும், இதை தான் கடந்து போகணுன்ற மாரி. நம்மளுக்கு வந்து அப்போ கொஞ்சம் விவசாயத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடுகள், அப்படியே ஆரம்பத்தில் ஈடுபாடுகள்லாம் கிடையாது ஒரு 20 வயது வரைக்கும். சரி அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து விவசாயத்தில் ஒரு ஈடுபாடு இருந்ததுனால வந்து தொடர்ச்சியாக எப்படி இப்படிலாம் ஒரு விவசாயத்தை பண்ணணும் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். பொதுவாக வந்து நம்ம விவசாய பயணன்றது வந்து ஆரம்பத்தில் வந்து தேக்கு மரத்தில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து வாழைகீழை, இப்போ சாமந்தி, முருங்கை இந்தமாரி நிறைய மாதத்தில் வந்து நான் தொடர்ச்சியாக தெரிஞ்சிட்ருக்கிறேன். விவசாயன்றது நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம். விவசாயன்றது வெயில் அந்தமாரி மழையில் இந்தமாரி கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே விவசாயங்களும் நம்மளுக்கு தெரியும். இப்போ கடைசியாக நேர்களுக்கு எதாவது சொல்லுங்கள். நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இனி வரும் காலங்களில் வந்து விவசாயம் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்குது. நம்ம இனி வந்து விவசாயத்தை வந்து நம்ம வெறும் சமூக இதழங்களில் பார்த்துக்கிட்டு விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காமல் நம்ம வந்து விவசாயத்தை பற்றி நிறையா யூடியூப்பில் வந்து நிறையா சேனலில் வந்து விவசாயத்து மேலே வந்து நிறைய அக்கறை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு விவசாயத்தை வீட்டில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வருங்காலங்களில் வந்து விவசாயம் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். விவசாயம் அழிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து உணவுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் அந்த இயற்கை முறையில் வந்து தொடர்ச்சியாக வந்து இயற்கையை வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில். நம்ம இயற்கை முறையில் விவசாயம் எப்படி பண்ணுறதுன்றத தொடர்ச்சியாக வந்து நேர்களை வந்து தெரிஞ்சு கற்றுக்கணுன்றதை என்னோட வந்து ரொம்ப ஒரு கோரிக்கையாக உங்கள்கிட்ட வைக்கிறேன்.